நல்ல நேரம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற மகளிர் சுய உதவி குழுவுக்கு இப்ப கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்கள் சேர்த்து வச்ச 75 லட்சம் ரூபாய ஒரு தனி நபர் மோசடி செஞ்சிருக்கார். இந்த மோசடி எப்படி நடந்தது, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் எதை பண்ணாலும் கியூ தான். ஜனங்க கால் கடுக்க கியூல நின்றுட்டு இருக்கும்போது சில பேர் அசால்ட்டா உள்ள போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவங்களை எந்த கியூவும் கட்டுப்படுத்தாது. காரணம் பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேற எதுவுமே இல்லை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்ற ரீதியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் சதுரங்க வேட்டை. அதில் நாயகன் பல்வேறு விதங்களில் மோசடிகளை அரங்கேற்றுவார். நகைக்கடையை கொள்ளையடிக்க போறமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றதெல்லாம் முட்டாள்தனம். ஈஸியா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, அதுல ஒரு வழியை சொல்லித்தரேன், வாங்க. சதுரங்க வேட்டை பாணியில் சென்னை கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களில் நல்ல நேரம் மகளிர் சுய உதவி குழு என்ற பெயரில் கைவரிசை காட்டியுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் மீனவ குப்பத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் வந்த ஒரு வாலிபர் நல்ல நேரம் மகளிர் சுய உதவிக்குழு சேவை சங்கம் என்ற பெயரில் பெண்களுக்கு கடன் வழங்குவதாக வந்திருப்பதாகவும் தங்கள் அலுவலகம் கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நல்ல நேரம் மகளிர் சுய உதவிக்குழு சேவை சங்கத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான விதிமுறைகள், கடன் பெறுவதற்கான விதிமுறைகள் கவர்ச்சிகரமாகவும் ஒழுக்கத்தை வலியுறுத்துவதாகவும் இருந்துள்ளன. சங்கத்தில் உறுப்பினராக சேர 251 ரூபாய் செலுத்த வேண்டும். அவரவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றாற்போல் 20,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். ஒரு குழுவில் 5 முதல் 10 நபர்கள் இருக்க வேண்டும். கடன் வழங்கும் நிகழ்ச்சி குழுவின் தலைவி அல்லது உறுப்பினர் வீட்டில் நடைபெறும். அப்போது உறுப்பினர்கள் வரிசையாக அமர வேண்டும். நைட்டி அணிந்து வரக்கூடாது, சேலை அல்லது சுடிதார் அணிந்து வர வேண்டும். அலுவலக அதிகாரி கேள்வி கேட்கும் உறுப்பினர் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். 20,000 ரூபாய்க்கு அதிகமான கடன் தொகைக்கு காப்பீடு, ஆவண தயாரிப்பு, வங்கி சேவை என 700 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். வாரம் 15 நாள் மற்றும் மாத தவணைகள் உண்டு. வேறு எந்த குழுவில் இருந்தாலும், அரசு ஊழியராக இருந்தாலும் சேரலாம் என அந்த நபர் விநியோகித்த துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தவிர துண்டு பிரசுரத்தில் மகாத்மா காந்தி படம், இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய மும்மதங்களின் குறியீடுகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. மேலும் வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த் போன்ற வாசகங்களும் இடம்பெற்றிருந்தன. இதை நம்பி கொட்டிவாக்கத்தில் மட்டும் 500 பெண்கள் இணைந்துள்ளனர். ஒவ்வொருவரும் தலா 900 ரூபாய் வரை செலுத்தி உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர். என்ன நடந்தது என்பதை கூறுகிறார் பாதிக்கப்பட்ட அமுதா. ஃபஸ்ட்டு சேர்க்கறதுக்கு எல்லாரையும் 251 ரூபாய் கட்ட சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு 251 ரூபாய் கட்டி நாங்கள் சேர்ந்தோம். சேர்ந்தோன்னே அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நாங்கள் திரும்பி எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் திரும்பி நாங்கள் போனதுக்கு எல்லோரும் இன்னும் 400 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் 400 ரூபாய் கட்டினோம். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள இன்னும் கூட ஒரு 200 ரூபாய் கட்ட சொன்னாங்க. அவங்களும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இன்னும் ஒரு 200 ரூபாய் சேர்த்து கட்டினாங்க. ஒரு ஒருத்தருக்கும் 900 ரூபாய் கிட்டத்தட்ட நாங்கள் கட்டியிருக்கோம். அப்புறம் நாங்கள் 9ஆம் தேதி அன்றைக்கி எங்களுக்கு 9 மணிக்கு எங்கள் லோன் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கே வந்து யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து அங்கே போய் நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஏமாத்திட்டாங்கன்ட்டு. சுய உதவிக்குழு என்ற பெயரில் வந்த நபரின் பெயரை கூட பாதிக்கப்பட்டவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. அவரும் தனது பெயரை துண்டு பிரசுரத்திலோ அலுவலக பலகையிலோ குறிப்பிடவில்லை. ட்ரூ காலரில் கூட அவரது பெயர் வரவில்லை என்கிறார் இவர். லோன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் சார் ஏமாத்தினாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ லேடிஸ் எல்லாம் ஃபுல்லாக லோனில் தான் நம்பி இருக்காங்க. அந்த லோனுக்காக தான் நாங்கள் வந்தால் ஏதோ எங்கள் குடும்ப கஷ்டம் தீரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் வந்தோம். இப்படி ஏமாத்தவங்க தெரிஞ்சால் நிச்சயமாக நாங்கள் போயிருக்க மாட்டோம். அவங்க அந்த மாதிரி பேசி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, பெரிய பெரிய ஆளுங்க தெரியும்னாங்க, நான் வக்கீல்னு சொன்னார். ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே போலி தான். அவர் பேரும் ஒரிஜினல் கிடையாது, அவர் இருந்த ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது, எந்த எவிடன்ஸும் இல்லை. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் பலன் இல்லை என்று கூறும் அமுதா, கொட்டிவாக்கம் மட்டுமின்றி வேறு பல இடங்களிலும் இந்த மோசடி நடந்திருக்கலாம் என்கிறார். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா எதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. கோவளத்திலேருந்து பனையூர், திருவாமியூர், காணத்தூர், கொட்டிவாக்கம், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களை மாதிரி பாதிச்சிருக்காங்க. இதே மாதிரி யாரும் இன்னும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். இது
ரிப்போர்ட் பண்றோம் நாங்க. எப்படி ஏமாத்திருக்கிறது பார்த்தா 75 லட்சம் சொல்றாங்க, 75 லட்சம் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது. எங்க குப்பத்துல வந்து நாங்க மொத்தம் ஒரு 300-500 பேர் இருக்கோம். நாங்க 500 பேர் ஏமாந்துருக்கோம். லோன் தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. தங்களை போல் இனி வேறு யாரும் ஏமாந்து விட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் பாதிக்கப்பட்ட உஷா. நாங்க செஞ்ச தப்பு தெரியாம ஏமாந்துட்டோம். ஆனா இப்போ வந்து நாங்க ஏன் இப்போ நாங்க இது பண்றோம் அப்படின்னா, மத்தவங்க யாரும் எந்த ஊர்லயும் ஏமாறக்கூடாது. இனிமே தயவு செஞ்சு பாக்குற மக்கள் வந்து இனிமே லோன் தரேன் அது தரேன்னு சொன்னா தீர விசாரிக்காம ஏமாறாதீங்க. மோசடி பேர்வழிகள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி தங்கள் ஏமாற்று வேலையை விரித்து கொண்டேதான் இருப்பார்கள். மக்கள்தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது.